நிகழ்ச்சிகள் மற்றும் படங்களை பார்க்கணுமா? இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. பெரிய ஆஸ்பத்திரி வாங்க, இங்க போய் விசாரிச்சு பார்க்கலாம். நான் வரலம்மா, நீங்க போய் விசாரிச்சுட்டு வாங்க. இந்தியாவும் வரலன்னு தான் சொல்ல போறாங்க. அதை கேட்டா என் மனசு துடிக்கும். ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், என் ரகுவுக்கு எவனாவது ஆபத்து உண்டாக்கி இருந்தால், அவ எப்பேற்பட்ட சிவனா இருந்தால் அவனை நான் விட மாட்டேன். அவன் குரலை உருவிடுவேன், பழுக்கு போய் வாங்கி தீருவேன். ஆத்திரப்படாதீங்க, உங்க ரகுவுக்கு எந்த ஆபத்தும் வந்திருக்காது. நீங்க இங்கேயே இருங்க, நான் போய் விசாரிச்சுட்டு வரேன். குட் மார்னிங் டாக்டர். ஓ, சிஸ்டர் அமுதாவா? ஏது குரோகம்? எனக்கு தெரிஞ்ச ஒருத்தருடைய பையன் இங்க அட்மிட் ஆயிருக்கானான்னு தெரியணும். என்ன கேஸ்? அநேகமா ஆக்சிடென்ட் கேஸா இருக்கும் நினைக்கிறேன். ஆக்சிடென்டா? வயசு என்ன இருக்கும்? வயசு 6 இருக்கும். அவன் கையில ஒரு பொட்டாவுக்கு என் ரகுவுக்கு எவனாவது ஆபத்து உண்டாக்கி இருந்தா, அவன் எப்பேற்பட்ட சிவனா இருந்தால் அவனை நான் விட மாட்டேன். அழுக்கு பழி வாங்கிய தீருவேன். அத நந்தகுமாரை கேட்டு வாங்கிட்டு போயிட்டு ஏமா, நீங்க தேடி வந்தது அந்த பையனத்தனா? சிஸ்டர், அந்த பையன் இல்ல சார். தேங்க்யூ டாக்டர், நான் வரேன். அடுத்தபடியா எங்கம்மா போகணும்? அவர் நெஞ்சில வளர்ந்திருக்கிற பழி உலர்ச்சிக்கு நந்தகுமார் பலியாயிருவார். அந்த உண்மையை நான் சொல்ல மாட்டேன்னு நீ நினைக்கிறியா? வேணு, என் தங்கியினுடைய வாழ்வை பறிக்கிறாத. நான் பறிக்க மாட்டேன். ஆனா அதுக்காக நீ எனக்கு கொடுக்க வேண்டிய கூலி என்ன தெரியுமா? உனக்கு என்ன வேணும்? வேணும், அந்த உரிமையை மட்டும் எந்த காலத்திலையும் நீ என்கிட்ட அடைய முடியாது. இந்த நிமிஷமே என்னால் அடைய முடியும். இப்பவே தியாகராஜனை சந்திக்கிறேன். அவசரப்படாது, எனக்கு யோசிக்கிறதுக்கு கொஞ்சம் அவகாசம் வேணும். கொஞ்சம் என்ன, நிறைய தர, நல்லா யோசனை பண்ணி வை. ஆனா என்னை பொறுத்தவரை முடிவு ஒண்ணுதான். உன் கழுத்துல என் தாலி ஏறினாத்தா, உன் தங்கையினுடைய கழுத்துல தாலி. என்ன ராஜி, மனுநீதி சோழன் கதை பிடிச்சியா? ஆமா தெரியுமா, எனக்கு அந்த கதை தெரியுமா? ஓ தெரியுமா.
இளையராஜ், அந்த காலத்துல உயிருக்கு உயிர் கொடுக்கிறது தான் நியாயமா இருந்தது. ராஜா தர்மம் தவறாதவர்னு ஜனங்களுக்கு தெரிய வேண்டாமா? அதனால தன் மகனையே ராஜா கொண்டுட்டாரு. ஆனா சாமி என்ன பண்ணி தெரியுமோ, ராஜாவுடைய நியாயத்தை பார்த்து கண்ணுக்குட்டியே ராஜா மகனையும் படைக்க வச்சிருக்கு. தெரியுமா, ராஜா செஞ்சது ரொம்ப பார்க்க. வர ஒரு இசை நிகழ்ச்சி விஷயமா நான் இன்ஸ்பெக்டர் பார்த்துட்டு வரேன். ஊர்ல எத்தனையோ குழந்தைங்க பிறக்குது, அது போலதான் நம்ம குழந்தைங்க. இது என்ன பெரிய பிறந்த நாள் வேண்டி இருக்கு? அதெல்லாம் ஒண்ணு வேலை. ராஜி பிறந்த நாள் பேசுறீங்க, ஏதாச்சும் செஞ்சு போல. அவர் பேசுறது ஆம்பளைங்களே அப்படித்தான். வெளியே எத்தனையோ பிரச்சனை, அதுல மனசு குழந்திருப்பாங்க. நீ இதை மறந்துரு, நம்ம ராஜியுடைய பிறந்தநாள எப்படி போல கொண்டாடலாம். எல்லா இடத்துல அலை போட்டு தெரியும், இறந்து போன பையனுடைய சாப்பினால கண்டுபிடிக்க முடியும். இன்னும் முயற்சி பண்ணிட்டு தான், எப்படியாவது சீக்கிரம் கண்டுபிடிச்சிருக்கு சார். அவரை கண்டுபிடிச்சு அவருக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கொடுக்கறது தான் அவர் பையனை கொல்ல குற்றத்துக்கு நான் செய்ய பிராயிச்சிட்டோம். ஏன் சார் பையனை நீங்க கொண்டதா நினைக்கிறீங்க? அது வேற ஆக்சிடென்ட். சட்டப்படி நீங்க எனக்கு பொறுப்பாளி ஆக முடியாது சார். சட்டப்படி எனக்கு பொறுப்பில்லாம இருக்கலாம், ஆனா மனசாட்சிப்படி அந்த பையன் சாபக்கு நான் தான் சார் காரணம். அவனை செத்தவங்க வயிறு எடுத்து சாப கொடுத்தா அது ஏன் குடும்பத்தை சார் பாதிக்கும்? நான் என்ன தீவிரமா முயற்சி பண்றேன் சார். அதோட இன்னொரு விஷயம் என்ன, இது விஷயமா என்ன இருக்கிறதே என் மனைவிக்கு தெரியாது. நல்லா இருக்கிய அம்மா? பிறந்த நாளா? அப்படியா? ரகுவா வரல குழந்தை, அது இனிமே வருவானா மாட்டானு எனக்கே தெரியாதும்மா. அந்த ஆண்டவனுக்கு தான் தெரியும். அவன் தான் என் ரகுவை எங்கேயோ ஒழிச்சு வச்சுக்கிட்டு என் கூட விளையாடுறான். அவன் விளையாட ஆரம்பிச்சால் ரொம்ப பயங்கரமா இருக்குமா. மலை மடுவாகும், கடல் பாலைவனமாகும், கோடீஸ்வரன் சிக்கை எடுப்பான், சத்திரத்து வாசல்ல சேத்துக்கு காத்து கிடந்தது சாம்ராஜ்யத்தையே கட்டி ஆளுவோம். அவன் விளையாட்டுல சிக்கித்தான்மா நானும் தவிச்சுக்கிட்டு இருக்கேன். அங்க ரொம்ப பெரிய மனுஷங்கள்லாம் வருவாங்க. இந்த பிச்சைக்கார கோலத்தோட நாயும் அங்க வரணும். வராதே வராதேன்னு விரட்டுற இந்த உலகத்துல வாவான்னு அழைக்கிற பண்பு இந்த திங்கி உள்ளத்துக்கு தான். கண்டிப்பா வர்றேன் குழந்தை. பெரிய பொட்டி பெரிய பொட்டி எல்லாரும் உங்களை வாங்க வாங்க. ராஜி யாரம்மா அந்த சிட்டில் மாமா? எங்கே போறேன்? உனக்கெல்லாம் சாப்பாடு அப்புறம் தான், போயா வழியில? நான் சாப்பிடறதுக்கு வரலப்பா. இந்த வீட்டு குழந்தை அவ பிறந்த நாள் விழாவுக்கு என்ன வர சொல்லிச்சுப்பா. நான் வந்தேன். நீங்க போய் தான் கேட்டு விட்டணுமா? அட போயா, இவ்வளவு பெரிய மனுஷாலாம் இருக்காங்க, அட போயா. அட போயா. வேடிக்கை பாக்குறேன். அங்க எல்லாரும் உரிய மனுஷங்க வந்திருக்காங்க. இந்த பிச்சைக்கார கோலத்தோட நான் வரணும்மா. நீ போமா. அப்பா
ராஜி கேக் வெட்டுமா? இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த விளையாட்டு? என் ரகுவை எப்போ காட்ட போற? எத்தனையோ கஷ்டங்களுக்கு மத்தியில் ஒரு சின்ன அதிர்ஷ்டம் இங்க என்ன கொண்டாந்து பேசுறது. உங்க துணையினால என் ரகுவை கண்டுபிடிச்சிடலாம்ங்கிற ஒரே ஒரு நம்பிக்கையில தான் இங்க தங்கியிருக்கு. ஆனா என் ரகுவை பத்தி ஒருவித தகவலும் தெரியல. எப்படியோ ரகுவை தேடி நாம கண்டுபிடிச்சிடலாம். வந்து நான் ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட சொல்லிருக்கலான்னு வந்தேன். என்னம்மா? உங்களுக்கு ஏற்பட்ட மாதிரி நந்தகுமாருடைய வாழ்க்கையிலும் ஒரு சோக நிகழ்ச்சி நடந்திருக்கு. சோக நிகழ்ச்சியா? ஆமா, நந்தகுமாரி அவருடைய மூத்த மகனை பறி கொடுத்துட்டார். அப்படியா? கல்யாணம் ஆன உடனே நந்தகுமாருக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. ஒரு நாள் அந்த குழந்தையை கூட்டிவிட்டு கடற்கரைக்கு போனார். பெரிய அலை வந்து குழந்தையை கடலுக்குள்ள இழுத்துட்டு போயிடுச்சு. அதுக்கு அப்புறம்? அப்புறம் என்ன, கடலுக்குள்ள போன குழந்தை திரும்பி வரவே இல்லை. அதனாலதான் நான் உங்களுக்கு ஒரு எச்சரிக்கை செய்துட்டு போலான்னு வந்தேன். என்ன எச்சரிக்கை அம்மா? எந்த குழந்தைக்கு ஒரு சிறு விபத்துனாலும் அவருடைய மனநிலைமை மாறிடும். அதனால தயவு செய்து உங்க மகள் காணாம போன விவரத்தை நந்தகுமார்கிட்ட எந்த காரணத்தை கொண்டு நீங்க சொல்லவே கூடாது. சொல்லவே மாட்டேம்மா. பெற்ற குழந்தைய பறி கொடுத்த என்ன வேதனைங்கிறது எனக்கு தெரியும் அம்மா. என் வேதனை என்னோடையே இருக்கட்டும்மா. அவர்கிட்ட சொல்லி அவர் மனசையும் வேகமா புட்படுத்த என் ரகுவை பத்தி அவர்கிட்ட கொஞ்சம் கூட பேச மாட்டேம்மா. எதுவுமே பேச மாட்டேன். ரொம்ப நன்றிங்க. உங்க மகனை தேடுற முயற்சியில நான் என்னைக்கு உங்களுக்கு உதவியா இருப்பேன். நிச்சயமா ரகு ஒரு நாளை கிடைச்சிருவான். அந்த நம்பிக்கை நீங்க இழந்துடாதீங்க. நான் வரட்டுமா? தன்னுடைய மாங்கல்யத்தை காப்பாத்துறதுக்காக குழந்தையை பறி கொடுத்துட்டு நிக்கிற ஒரு அப்பாவி மனமறிஞ்சு நான் ஒரு பொய் சொல்லிட்டம்மா. நீ என்ன மன்னிக்கிறோமா? என்ன மன்னித்து பெருமக்களே, தமிழிசை உலகிலே புதியதோர் நட்சத்திரத்தை அறிமுகப்படுத்துவதில் நான் பெருமை அடைகிறேன். திரு தியாகராஜன் ஓர் இசை மேதை. இசைக்கலையின் வற்றாத பொக்கிசம், செவிட்டாத தீன் தமிழிசையை நீங்களே கேட்டு மகிழ்கிறேன். எத்தனை வகையான இன்பம் இருந்தாலும் இசை தரும் இன்பமே இன்பம் உலகில். எத்தனை வகையான இன்பம் இருந்தாலும் இசை தரும் இன்பமே இன்பம். பன்னெண்டு இடங்களில் சிறந்த இசைக்கலைஞர் உங்களை நம்ம அரசாங்கம் தேர்ந்தெடுத்திருக்காங்க. வந்ததுலேருந்து உனக்கு புகழ்ச்சியா பிடிக்கலையா? பிளேன் ரெடி, பிளேன் ரெடி. அத்தனை உங்க எந்த ஊருக்கா போற? ஊருக்கு போறதுக்கு இல்ல, இன்ஜினியர் கொடுத்தாரு. நீ எல்லாம் ஏன்டா இங்கிலீஷ் பேசுற? இது பிளான்டா? பிளேன்டா? இது தகராஜி. உங்களுக்கு புது பங்களா கட்டணும்னு சொல்லிட்டு இன்ஜினியர் பிளான் கேட்டிருந்தேன். அவர் கொடுத்தாரு. மெட்ராஸ்ல இந்த மாதிரி கைத்த கிடையாதுங்க. சமயம் கட்டுக்குள்ளே காரை கொண்டு போலாம். காருக்குள்ள உட்காந்து கேட்டு பண்ணி சாப்பிடலாம். வீட்டுக்குள்ளேயே ஒரு டென்னிஸ் போட்டு மொட்டை மாடியில் ஒரு நீச்சல் போலாம். என்ன நீச்சல் தெரியாதுன்னு பாக்குறீங்களா? கவலைப்படாதீங்க. மூணே அடித்தான் தண்ணி விட்டுருக்கேன். உட்காந்துட்டே குடிக்கலாம். எனக்கு பங்களாவோ ஆடம்பரமோ எதுவுமே பிடிக்காது. நான் தேடுறதில்ல ஆறுதல் என்கிற சின்ன வீடு. ஐயோ, ஆறுதல் வீடோ ஆறுபட வீடோ நம்ம இன்ஜினியருக்கு கட்ட தெரியாத. தமிழிசை வந்த காரிய தரிசி சொல்லணுமா? மாலையும் கையுமா வந்து நமஸ்காரம்னு சொல்லும் போதே தெரியுது காரிய தரிசின்னு. நான் சொன்னேன்
நம்ம தியாகராஜன் சாரே அரசாங்க கௌரவிச்சிருக்கிறதா பேப்பர்ல வந்திருக்கான். யாரு படிச்சு சொன்னா? நான் தான் படிச்சு சொன்னேன். ஆமா, இவன் போய் சொல்ல மாட்டான். இதுல பாருங்க, அரசாங்கம் இவளை ரொம்ப லேட்டா கௌரவிச்சிருக்குங்கிறத பத்தி ரொம்ப ஃபீல் பண்றேன். நீ ஃபீல் பண்றதுனால ஒன்னும் குடி முடிஞ்சு போயில. அதுக்காக சொல்லல, பத்து வருஷத்துக்கு முன்னாலேயே வாழ்க்கை இந்த கௌரவம் வந்திருக்க வேண்டியது. இப்படி மகா மேதைகளை ரொம்ப லேட்டா கௌரவிக்கிறதுனால தான் நம்ம நாடே குட்டி வர போச்சு. நாடு குட்டி வர போச்சுங்கிறத பத்தி நீ சொல்லணுமா? உமா பார்த்தாலே தெரியறத. மகாமேதைகளுக்கு கிராமம் கிராமமா வாங்கி விட்டா, இங்க வாங்கி விட்டா இப்ப நோட்டீஸ் விடுறான். முந்திதான் ராஜா, இப்ப அத்தனை மந்திரி. இருந்தாலும் நாம் எல்லோருமே நாட்டு மன்னர்கள். அதையும் அவன் தான் படிச்சு சொன்னானா? அது கூட தெரிஞ்சு தேவை இருக்கு. இருந்தாலும் நம்ம கடமை இருக்கு பாருங்கோ. இதெல்லாம் வேண்டாம். இந்த மாலையை பார்த்தா தூக்கு கயிறு பாக்குற மாதிரி. அவர் தான் சொல்லிட்டார, தூக்கு கயிறு மாதிரி இருக்குன்னு. அப்புறம் ஏன் மாட்டிட்டு புறப்படுங்க. நான் போயிட்டு வரோம். வேற மேய்க்கு 6 ரூபாய்க்கு வாங்கினது. அப்பா அவர்தான் நாளைக்கு பாலமந்திரில போய் பார்க்கலாம். ஆகட்டும்மா. சொன்ன டைம் எல்லாம் முடிஞ்சு போச்சு, ஏதாவது முடிவு பண்ணியா? நீ என்னையும் என் தங்க குடும்பத்துக்கு கூறையாமான்னு சரி, உன் முடிவுக்கு நான் தயாராயிரு. சரி, இப்பவே நேரா தியாக சந்திச்சு எனக்கு தெரிஞ்ச ரகசியத்தை சொல்லிடுறேன். உனக்கு தெரிஞ்ச ஒரு ரகசியத்துக்காக என் வாழ்க்கையே பயணமா தெரிஞ்சு. வேண்டாம் வேண்டாம், உனக்கு எவ்வளவு காசு பணம் வேணாலும் நான் தர்றேன். உனக்கு முன்னால நீ கொடுக்கற காசு பணம் எல்லாம் எனக்கு மண்ணுக்கு சமம். எனக்கு தேவை நீதான். பொய்யா, நீங்க கண்ணால பார்க்க போறீங்க, அப்பதான் நம்ப போறீங்க. பாடி போலாம். மாச்சு ரொம்ப நாள் ஆச்சும்மா, பழக்கமே விட்டு போச்சு. இப்ப அந்த பிரிவு எடுத்து இல்லையம்மா. நாளைக்கு எடுத்துக்கலாம், கட்டாயம் கத்து கொடுக்குறேன். பத்தமா போட்டோமா? எல்லா தேசத்து ரசிகர்கள் முன்னால பாடக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிறது. நம்ம நாட்டு கலைப்பிரிவு எங்க மூலமா வெளிநாட்டுக்காரங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நம்ம சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. இந்த பாருங்க, இதெல்லாம் ஏற்றுக்கணுமா? தியாகராஜன் என்ன இப்படி சொல்றீங்க? ஒரு கலைஞனுக்கு இதை விட ஒரு பெருமை வேணுமா? இந்த பெருமைக்கெல்லாம் காரணம் நீங்கள். அதுக்கு நான் ரொம்பவும் மகிழ்ச்சி அடைகிறேன். பறக்க தலையுமா பெரு பெருவா பாடிக்கிட்டு இருந்த எனக்கு சமூகத்துல நல்ல அந்தஸ்தை தேடி கொடுத்தீங்க. அதுக்கு நான் ரொம்பவும் கடமைப்பட்டிருக்கேன். ஆனா
இந்த பெருமையெல்லாம் என் மனசுக்கு அமைதியை தராது. தியாகராஜ், உங்க வாழ்க்கையில ஏதோ அதிர்ச்சி தரத்துக்கும் நடந்தது. அது உங்க மனசுல முள்ளு மாதிரி கட்டிக்கிட்டு இருக்கு. சொல்லுங்க, அந்த முள்ள நான் எடுக்க முடியுமான்னு பாக்குறேன். அதை நான் உங்ககிட்ட சொல்லவும் முடியாது, அந்த முள்ள உங்களால எடுக்கவும் முடியாது. அந்த முள்ளு இங்க உள்ளத்துல கட்டி ரணமாக்கி நான் சாதனைக்கு வேதனைப்படுறதை தவிர வேற வழியே இல்லை. நீங்க போங்க. அந்த பெருமையே உதவி செல்ல போறீங்க. வேண்டாங்க வேண்டாங்க, என் ஆசையை நிறைவேற்றுங்க. எனக்கு எந்த பெருமையும் வேண்டாம் சிவகாமி. என் மகனை கண்டுபிடிச்சு அவனுக்கு ஒரு வாழ்வு கொடுக்கணும். இல்லை, அவனுக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டிருந்தா அதுக்கு காரணமான இதுக்கு மத்தியில கிடைக்கிற புகழ் பெருமை இதெல்லாம் எனக்கு தூதுக்கு சமம். வீட்டுக்குள்ளே வர ஆரம்பிச்சியா? நான் இந்த வீட்டு மாப்பிள்ள, எனக்கு இங்க வர உரிமை கிடையாதா? வர வேண்டாம் சொல்லு. இப்பவே சாழ்வு சந்தித்து ஒரு நிமிஷம் பேசிட்டு போ. ஒரு கோவில்ல போய் திருமணத்துக்கு அப்படியே செய்துருவோம். நம்ம திருமணம் முடிஞ்ச பிறகு என் தங்கையின் கணவரை காட்டி கொடுத்த மாட்டீங்க? அந்த விஷயத்தை அப்படியே மறந்துடுவானே. அவருக்கு தெரியுதோ அந்த நிமிஷமே உன் கணவரை பழியாண்டார் அவர் விட மாட்டார். கணவருக்கு உயிருக்குயிரான நண்பன் தியாகராஜன் தான் அந்த பையனுடைய தகப்பனார். ஆனா ரெண்டு பேருக்கும் உண்மை தெரியாது. ஒரு நாள் வெளிப்பட்டு இந்த உண்மை எனக்கு தெரியும். விபத்து நடந்த போது அதை பார்த்த வேலைக்கு தெரியும். இந்த விஷயம் எந்த நிமிஷமும் தியாக விட்ட சொல்லி நந்தகுமாரின் உயிருக்கு உலகத்துக்கு வேலை தயாரா? எவ்வளவு பணம் கேட்டாலும் கொடுத்துடலாம். அவன் பணம் கேட்கல கீதா, அதுக்கு விலையா என்னையே கேட்கிறான்.
அந்த நேரத்தை தள்ளி போடத்தான் நான் போராடிவிட்டேன். அந்த போராட்ட நாடகத்துல ஒரு காட்சியத்தான் நீ இப்ப பார்த்த. அக்கா என்ன நடந்தாலும் வேணுக்குள்ள பயந்து கொள்ளாத அக்கா. அதனாலதான் நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன் கீதா. என்ன முடிவு அக்கா? இந்த ரகசியத்தை எங்களுடைய அழிச்சுதலாங்கிற முடிவுதான். நான் பிறந்ததிலிருந்து உனக்கு துன்பத்தை தான் பொறுத்து வந்திருக்கேன். திருமண வாழ்க்கையை கூட உதவி தந்துச்சு. அவர் என்ன கண்டு கொடுத்தாலும் நம்ம கண்ணுக்கு கண்ணாவது கார் அடிச்சு கொண்டு முடியடா.
Thank you.